இப்படி எல்லாமா நடக்கும், இப்படி கூடுவா ஒரு நடிகையுடைய வாழ்க்கையை சீரழிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோடம்பாக்கத்தில். அப்படி என்னங்க நடந்துச்சு, யாருங்க அந்த நடிகை அப்படின்னு கேட்டோம். அந்த நடிகை சிரிச்சா இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படி ஒரு அழகி. அவங்க நடித்த படங்கள் எல்லாமே மரியாதைக்குரிய படங்கள் தான். அந்த நடிகையோடைய சிரிப்பை பார்க்கறதுக்காகவே பெரும் இளைஞர் கூட்டம் இருக்குது. இப்போ கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களால் அந்த டான்ஸ் மாஸ்டரை மட்டும் மறக்கவே முடியாது. காரணம், அந்த ஹீரோயினுடைய சொந்த அண்ணனை தான் அந்த டான்ஸ் மாஸ்டர் ஃபஸ்ட்டில் கல்யாணம் பண்ணாங்க. ஹீரோயினை திரையில் அறிமுகம் செஞ்சு வச்சதும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தான். ஒரு டாப் ஹீரோ கூட அறிமுகமானாங்க அந்த நடிகை. ஒரு வருஷத்துலேயே முன்னணி இடத்த பிடிச்சிட்டாங்க. தன்னுடைய அழகான புன்னகையாலும் அழகாலும் நல்ல நடிப்பாலும் இளைஞர்களுடைய மனசில் கம் போட்டு ஓட்டிக்கிட்டாங்க. இடையில் அந்த டான்ஸ் மாஸ்டருக்கும் ஹீரோயினுடைய அண்ணனுக்கும் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் வந்து பிரிஞ்சாங்க. ஹீரோயினுக்கும் அப்போதுலேருந்து குடைச்சல் ஆரம்பிச்சுது. எந்த கம்பெனி அவங்கள புக் பண்ணாலும் அந்த ஹீரோயினுக்கு நடிப்பு வராது, டான்ஸ் ஆடவே தெரியாது, அவர் ரொம்பவே மோசமானவ அப்படிலாம் போட்டு கொடுக்க வாய்ப்புகள் எல்லாம் பறிப்போச்சு. இடையில 2 வருஷங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த அழகான ஹீரோயின். வாழ்க்கை மேலே பயம் வந்தது அந்த நடிகைக்கு. ஆனாலும் யார் காலிலும் விழுந்து வாய்ப்பு வாங்க அந்த அழகு பெண்ணுக்கு மனசு வரலை. கடும் மன கஷ்டம், மன உளைச்சல். இந்த நேரத்தில் தான் உலக நாயகனுடைய படத்தில் ஹீரோயினாக்கப்பட்டாங்க அந்த புன்னகை அரசி. மிரண்டு போனாங்க அந்த டான்ஸ் மாஸ்டர். உலக நாயகன் ஒரு முடிவெடுத்தா அதை அந்த கடவுள் வந்தாலும் மாற்றிக்கொள்ள மாட்டார். மீண்டும் புன்னகை அரசியோடைய ராஜ்யம் ஆரம்பமாச்சு. நடித்த படங்கள் எல்லாமே இட்டு மாஸ்டர் தரப்பு உள்ளடி வேலைகள் பார்த்து நடிகையோடைய வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க. ஆனால் அது முடியாமல் போச்சு. ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க அந்த பேரழகி. ஒரு நல்ல நடிகரை காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு குழந்தை கணவர் அப்படின்ட்டு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அந்த புன்னகை இளவரசி. நாம் செய்கிற வேலைக்கு உண்மையாக இருந்தால் யார் வாழ்க்கையுமே யாருமே கெடுக்க முடியாதுங்க அப்படின்றதுக்கு இந்த புன்னகை இளவரசி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்காங்க. இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.